ஹலோ, வெல்கம் டு பிடிஏ. இன்னைக்கு கே மேப்ஸ் பத்தி பார்க்கலாம். எதுக்காக கே மேப்ஸ் யூஸ் பண்றோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, மூணு இம்பார்ட்டன்டான பாயிண்ட்ஸ் இருக்கு. ஃபர்ஸ்ட், பூலியன் எக்ஸ்பிரஷன்ஸ் எல்லாத்தையும் நம்மளால கே மேப்ஸ் மூலமா சிம்பிளிஃபை பண்ண முடியும். ஸோ பூலியன் எக்ஸ்பிரஷன்ல நீங்க ஏதாவது ஒரு ஈக்குவேஷன் பாக்குறீங்க, ஸோ இந்த மாதிரி ஒரு ஈக்குவேஷன் பாக்குறீங்கன்னா, இதை வந்து சிம்பிளிஃபை பண்ணணும், இதை சால்வ் பண்ணணும்னு சொன்னா கே மேப் மூலமா நீங்க ஈஸியா சால்வ் பண்ண முடியும். இதே வந்து பூலியன் தியரம் அப்படின்னு சொல்லிட்டு ஒண்ணு இருக்கு. ஓகேவா, தியரம்ஸ் மூலமா நீங்க சால்வ் பண்ணவும் முடியும். இந்த ஈக்குவேஷனை தியரம் மூலமா நீங்க சால்வ் பண்ணீங்கன்னா ரொம்ப கஷ்டமா இருக்கும். கஷ்டம்னா கொஞ்சம் உங்களுக்கு தியரம்னா தெரிஞ்சிருந்துருக்கும். ஸோ அப்படின்னாதான் இந்த பூலியன் தியரம் யூஸ் பண்ணி உங்களால சால்வ் பண்ண முடியும். பட் தியரம் தெரியாதவங்க, தெரிய தியரம் வந்து அவ்வளவா எனக்கு ஸ்ட்ராங் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நினைக்கும் போது, நம்ம வந்து கண்டிப்பா கே மேப் யூஸ் பண்ணலாம். கே மேப் வந்து ரொம்ப ஈஸி கூட. அது மட்டும் இல்லாமல் கே மேப் யூஸ் பண்ணும்போது நம்பர் ஆஃப் கேட்ஸ் நம்ம ஒரு சர்க்கியூட்ல டிசைன் பண்ண யூஸ் பண்றோம் இல்லையா, அதை வந்து ரெடியூஸ் பண்ண முடியும். எவ்வளோ நம்பர் ஆஃப் கேட்ஸ் நம்ம யூஸ் பண்றோன்றதை நம்ம கம்மி பண்ணிக்க முடியும். ஃபார் எக்ஸாம்பிள், இந்த ஈக்குவேஷன் நீங்க பாத்தீங்கன்னா, இதுல எனக்கு இத்தனை டேர்ம்ஸ் இருக்கு, நான் இதை எல்லாத்தையுமே வந்து இப்போ நான் ஒரு சர்க்கியூட்டா வரைய போறேன்னு வச்சுக்கோ. ஃபர்ஸ்ட் நான் உங்களுக்காக ஈஸியா இந்த மூணு டேர்ம் மட்டும் வரைஞ்சு காட்டுறேன். ஏ அப்படின்ற ஒரு இன்புட், பீன்ற ஒரு இன்புட், சீன்ற ஒரு இன்புட் இருக்கு. இந்த மூணுத்தையும் நம்ம என்ன செய்யணும், மல்டிப்ளை பண்ணணும். ஸோ அதனால நம்ம ஆண்ட் கேட் கொடுக்குறோம். ஓகேவா, அடுத்து இந்த ஆண்ட் கேட்டை அதோட அவுட்புட் வந்து வைன்னு வச்சுக்கலாம். இதே மாதிரி நான் என்ன செய்ய போறேன், இந்த ஈக்குவேஷன், இந்த டேர்ம் இது எல்லாத்துக்கும் ஒரு ஆண்ட் கேட் தேவை. ஸோ அப்படின்னா நாலு ஆண்ட் கேட் எனக்கு தேவை. இதுக்கு ஒன்று, நாலு ஆண்ட் கேட்ஸ் தேவை. ஸோ அதே மாதிரி மூணு ஆர் கேட்ஸ் தேவை. இந்த அடிஷன் பண்ணுறதுக்கு எனக்கு மூணு ஆர் கேட்ஸ் எனக்கு தேவை இந்த அடிஷன் பண்ணுறதுக்கு. இப்போ அது மட்டும் இல்லாமல் காம்ப்ளிமெண்ட்ஸ் நான் எடுக்கணும், பி பார், ஏ பார், சி பார்ன்னு சொல்லிட்டு. இதுக்கு எனக்கு மூணு நாட் கேட்ஸ் தேவை. அப்படின்னா இந்த சர்க்கியூட் நீங்களே இமேஜின் பண்ணிக்கோங்க, எவ்வளோ பெருசாக நம்ம வரைய வேண்டியது இருக்கும்னு சொல்லிட்டு. ஸோ அதனால நம்ம என்ன செய்யறோம், கே மேப் யூஸ் பண்ணி இதை நம்ம சால்வ் பண்ணிட்டோம் அப்படின்னு சொன்னா நமக்கு நம்பர் ஆஃப் கேட்ஸ் யூஸ் பண்றது குறையும். அது மட்டும் இல்லை, நம்ம இந்த கேட்ஸ் யூஸ் பண்றது நமக்கு குறையறதால நமக்கு காஸ்ட் எஃபிஷியண்டா இருக்கும். நமக்கு லெஸ் காஸ்ட்ல நம்ம டிசைன் பண்ண முடியும் இந்த சர்க்கியூட்டையும். சைஸ் பார்த்தீங்கன்னா ரொம்ப கொஞ்சம் சிம்பிளா இருக்கும். நம்மளுடைய காம்ப்ளிகேட்டட் சர்க்கியூட்ஸ் ஈக்குவேஷன் அப்படியே நம்ம கேட்ஸ் இம்ப்ளிமெண்ட் பண்ணாம நம்ம கே மேப் யூஸ் பண்ணி ரெடியூஸ் பண்றதுனால சைஸ் வந்து கொஞ்சம் கம்மியா இருக்கும், எஃபிஷியன்சி ஜாஸ்தி இருக்கும். ஸோ எஃபிஷியன்சி நமக்கு அவுட்புட் வந்து கிளியரா கிடைக்கும். நமக்கு தெரியும் எந்த ஸ்டெப்ல எந்த அவுட்புட் கிடைக்கும்ன்றத நம்மளால ஐடென்டிஃபை பண்ண முடியும். ஸோ அதனாலதான் இந்த கே மேப் அப்படின்ற ஒரு ப்ராசஸ் வந்து ஐடென்டிஃபை பண்ணாங்க. ஸோ இதுக்கு என்ன அர்த்தம், கே மேப்னா என்னன்னு சொன்னா, கார்னா ஏன் அப்படி சொல்றாங்கன்னா, இதை கண்டுபிடிச்சவர் வந்து கார்னா. இந்த கே மேப் அப்படின்ற மெத்தடை கண்டுபிடிச்ச ஒரு பேர் வந்து கார்னா. ஸோ அதனால இவர் பேர்லயே இந்த மேப் வச்சுட்டாங்க. அவ்வளோதான், சிம்பிள். ஓகேவா, கார்னா மேப்னு சொல்லலாம். சிம்பிளாக கே மேப்ஸ்ன்னு சொன்னாலும் நம்ம வந்து இந்த மெத்தட் தான் யூஸ் பண்ணணும்.